गुड मॉर्निंग स्टूडेंट्स, टुडे टीचिंग फॉर क्लास 10th साइंस फिजिक्स अबाउट द टॉपिक कैरेक्टरिस्टिक्स फ्यूचर्स ऑफ हीट एनर्जी ट्रांसफर. कैरेक्टरिस्टिक्स फ्यूचर्स ऑफ हीट एनर्जी ट्रांसफर इधर नम्बर तमिल वेपाटल परवुं पन्मगल अपन नम्बर सुलों वेपाटल परवुं पन्मगल अपन नम्बर सुलों ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம வெப்ப ஆற்றல் அதாவது ஹீட் எனர்ஜி வெப்ப ஆற்றல் அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கு கேரக்டர்ஸ் இருக்குது, அதாவது அதுக்கு பண்புகள் இருக்குது. அதை பற்றி இப்போ நம்ம பார்க்குறோம் டுடே கிளாஸில். ஃபஸ்ட்டு ஒன், ஹீட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஏ சிஸ்டம் அட்டு ஹையர் டெம்பரேச்சர் டு ஏ சிஸ்டம் அட்டு லோயர் டெம்பரேச்சர். அதாவது ஹீட் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஏ சிஸ்டம் அட்டு ஹையர் டெம்பரேச்சர் டு ஏ சிஸ்டம் அட்டு லோயர் டெம்பரேச்சர். அதாவது இதுதான் மெயின் கேரக்டர்ஸ், அதாவது ஹீட்டோட மெயின், அதாவது இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸ், அதாவது முக்கியமான பண்புகளில் இது ஒன்று சொல்லலாம். அதாவது வெப்பமானது அதிகமாக உள்ள பகுதியிலிருந்து வெப்பம் குறைவான பகுதிக்கு பரவும், அதாவது செல்லும் அப்படிங்கிற பண்பு நேச்சுரலாகவே அதுக்கு இருக்குது. அதாவது ஹை டெம்பரேச்சரில் இருந்து லோ, அதாவது லோ டெம்பரேச்சர் நோக்கி ஹீட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு இந்த கேரக்டரை பற்றி சொல்லியிருக்காங்க. நேச்சுரலாகவே ஹீட் அதிகமாக இருக்க இடத்துலேருந்து ஹீட் கம்மியாக இருக்க இடத்துக்கு ஹீட் என்னாகும், ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், கடத்தப்படும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட் பாயிண்ட்டாக. செகண்டு, த மாஸ் ஆஃப் சிஸ்டம் இஸ் நாட் ஆல்டர்டு வென் இட் இஸ் ஹீட்டட் ஆர் கோல்டு. அதாவது The mass of system is not altered when it is heated or cold. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நேச்சுரலாகவே ஒரு திங்ஸ், அதாவது நேச்சுரலாகவே ஒரு திங்ஸுங்கிறது ரொம்ப ஹீட் பண்ணாலோ அல்லது ரொம்ப கோல்டு பண்ணாலோ அதோடய ஷேப் வந்து ஆல்ட்ரு ஆகும், ஆல்ட்ரு ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் அது ஆல்ட்ரு ஆகும், அதோட பொசிஷனில் கொஞ்சமாச்சும் என்னவோ மாற்றம் நிகழும், அதாவது சேஞ்சஸ் நடக்கும், வேணால் இங்கே சேஞ்சஸ் ஆகாது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு தவறான ஒரு கருத்து அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதை வந்து நம்ம மாற்றிக்கணும், அந்த நாட்டை நம்ம என்ன பண்ணணும், எடுத்துடணும். அதாவது நாட்டுங்கிறத நம்ம என்ன பண்ணணும், ஆர்டர் பண்ணி எடுத்துடணும். நேச்சுரலாகவே எந்த ஒரு திங்ஸாக இருந்தாலும் ஹீட் பண்ணாலோ அல்லது கோல்டு பண்ணாலோ அதை ஷேப்பில் கண்டிப்பாக நம்ம சேஞ்சஸ் நடக்கும், அதாவது ஆர்டர் நடக்கும். அதான் சொல்லணும். இங்கே வந்து ராங்காக ஒரு பதில் கொடுத்துருக்காங்க, கொஞ்சம் தவறான பதில் இருக்குது, அதை நம்ம சேஞ்சஸ் பண்ணிக்கணும். த மாஸ் ஆஃப் இயர் சிஸ்டம் ஈஸ் ஆல்டர்டு வென் இட் ஈஸ் ஹீட்டட் ஆர் கோல்டு. நம்ம எக்ஸாம்பிள்ஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா, வாட்டர் இருக்குது அப்புடின்னு நம்ம சொல்லலாம். எக்ஸாம்பிள்ஸு, வாட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அதை நம்ம கோல்டு பண்ணோம்னா, ரொம்ப கூலிங் பண்ணோம்னா அதோட ஷேஃப் என்னவும் ஒரு ஷாலிடாக மாறும், அது வாட்டர் வந்து கொஞ்சம் சுருங்கும். அது இதனாகனா கொஞ்சம் சுருங்கக்கூடிய கேரக்டர் அதுக்கு வரும். அதே ஒரு திங்ஸாக இருந்தால் ஹீட் பண்ணோம்னா அது எக்ஸ்பென்ஷன் ஆகும், விரிவடையும். அப்போ தோட்டத்தில் என்ன மாற்றம் நடக்கும், இங்கே மாற்றம் நடக்காதுன்னு சொல்லியிருக்காங்க, இது தவறு. நம்ம என்ன தோட்டத்தில் மாற்றம் நடக்கும் அப்படின்னு மாற்றிக்கணும். நெக்ஸ்ட்டு, தேர்ட் பாயிண்ட், ஃபார் எனி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட்டு, ஃபார் எனி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் த ஹீட் கெய்ன்டு பை த கோல்டு சிஸ்டம் ஈஸ் ஈக்குவல் டு ஹீட் லாஸ்ட் பை த ஹாட் சிஸ்டம். ஃபார் எனி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட்டு, எந்த ஒரு வெப்ப மாற்றமாக இருந்தாலும் சரி, த ஹீட் கெய்ன்டு பை த கோல்டு சிஸ்டம் ஈஸ் ஈக்குவல் டு ஹாட் லாஸ்ட் பை த ஹாட் சிஸ்டம். அதை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எந்த ஒரு சிஸ்டமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு முறையாக இருந்தாலும் சரி, வெப்பம் எந்த அளவுக்கு உள்வாங்கிக்குதோ அந்தளவுக்கு வெப்பத்தை தன்னால் என்ன பண்ணும், வெளியிடக்கூடிய அந்த குணம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மெல்ல மெல்ல ஹீட் ஆகுது அப்படின்னா அதுவே மெல்ல மெல்ல என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் குறையும். எந்த அளவுக்கு கெயின் பண்ணுதோ அந்தளவுக்கு என்ன பண்ணும், லாஸ்ட் பண்ணக்கூடிய கேரக்டர் திங்ஸுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எந்த அளவுக்கு லோவாக ஹீட்டு கெயின் பண்ணுதோ அந்தளவுக்கு ரொம்ப லோவாக ஹீட் என்ன பண்ணும், லாஸ்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த த்ரீ கேரக்டர்ஸ் தான் ஹீட்டோட கேரக்டர்ஸ், அதாவது வெப்பத்தோட பண்புகள், அதாவது வெப்ப ஆற்றலின் பண்புகள். இது முக்கியமான குவஸ்டின்ஸு, மேக்ஸிமம் 2 மார்க் குவஸ்டின்ஸில் அடிக்கடி கேட்பாங்க அல்லது 4 மார்க் குவஸ்டின்ஸில் அடிக்கடி வரும். அதாவது இதுக்கு ஒரு ஃபார்மாவும் கொடுத்துட்டாங்க, ஹீட் கெய்னடு ஈக்குவல் டு ஹீட் லாஸ்ட்டு, ஹீட் கெய்னடு பை ஈக்குவல் டு ஹீட் லாஸ்ட்டு. ஹீட் கெயின் அப்படின்னா வெப்பத்தை வாங்கிக்கிறது, ஹீட் லாஸ்ட் அப்படின்னா வெப்பத்தை இழத்தல் அப்போ நம்ம சொல்லுவோம். ஹீட் கெயின்டுனா வெப்பத்தை வாங்கிக்கிறது, ஹீட் லாஸ்னா வெப்பத்தை இழத்தல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபார் எனி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட்டு, அது எந்த ஒரு பொருளாக இருந்தால் வெப்பத்தை எந்த அளவுக்கு உள்வாங்கிக்குதோ அந்தளவுக்கு வெப்பத்தை என்ன பண்ணும், வெளியிடும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நெக்ஸ்ட்டு
நமக்கு ஹீட்டோட அதர் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி ஹீட்டை பற்றி நம்ம அண்டர்ஸ்ட் பண்ணிட்டோம். அதாவது ஹீட் அப்படின்னா என்ன, ஹீட் அதாவது எனர்ஜினா என்ன அப்படின்னு அண்டர்ஸ்ட் பண்ணிட்டோம். ஹீட் எனர்ஜிங்கிறது ஒரு பிளேஸ் இருந்து ஒரு பிளேஸ்க்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அதோட கேரக்டர்ஸ் அதாவது பண்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அதுக்கு யூனிட்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம அண்டர்ஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஹீட்டோட அதர் யூனிட்ஸ் அதாவது ஹீட்டை பற்றி நம்ம அண்டர்ஸ்ட் பண்ணிட்டோம், ஹீட் எனர்ஜி பற்றி அண்டர்ஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்கு யூனிட்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம இங்கே பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், அதர் யூனிட்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி, அதாவது வெப்பத்து வெப்ப ஆற்றலின் அலகுகள் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வெப்ப ஆற்றலின் அலகுகள் அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். இங்கே அதான் பார்க்க போகிறோம். தோ த எஸ்ஐ யூனிட்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி இஸ் ஜூல், தோ த எஸ்ஐ யூனிட்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி இஸ் ஜூல். மேக்ஸிமம் ஹீட் அப்படின்னு வந்தாவே, ஹீட் அப்படின்னு வந்தாவே நம்ம எதாவது சயின்டிஸ்டோட நேம் வரும், ஜூல். ஜூல்ங்கிறது எனர்ஜியை பற்றி குறிக்கிறது. அப்போ ஹீட் எனர்ஜி அப்படின்னு வரப்போ அதோட யூனிட்ஸ் என்னது, ஜூல். அதோட ஆற்றலை பற்றி படிக்கிறதா ஜூல்னு சொல்லுவோம். அப்போ ஜூல்ங்கிறது ஒரு சயின்டிஸ்டோட நேமு. அப்போ ஹீட் எனர்ஜிக்கு என்ன யூனிட்ஸு, ஜூல். நெக்ஸ்ட்டு தேர் ஆர் சம் அதர் காமன்லி யூஸ்டு யூனிட்ஸு. அப்போ ஜூல் யூஸ் பண்ணுவோம், அதுக்கு பதிலாக காமனாக யூஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸு இருக்குது. அதாவது ஹீட் எனர்ஜிக்கு ஜூல் பேசிக்காக யூஸ் பண்ணுவோம், ஜூலுங்கிற ஒரு யூனிட்ஸ் யூஸ் பண்ணுவோம். காமன்லி பொதுவாக ஒரு சில யூனிட்ஸ் இருக்குது, அதை பற்றி நம்ம பார்க்குறோம். இதுலேயும் பொதுவாக ஒரு சில யூனிட்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட் ஒன் கலோரி. தமிழ் நம்ம என்ன சொல்லுவோம், கலோரின்னு சொல்லுவோம். இங்கிலீஷ்ல என்ன கொடுத்துருக்காங்க, கலோரி. ஒன் கலோரி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்யூர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 gram ஆஃப் வாட்டர் த்ரூ 1 degree Celsius. அதாவது கலோரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிற ஆட்டில் நம்ம சொல்லுவோம் கலோரி அப்படின்னு சொல்லுவோம். மிக மிக கம்மியாக, அதாவது ரொம்ப லோவாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் நம்ம என்ன சொல்லுவோம், கலோரின்னு சொல்லுவோம். கலோரிக்கு என்னது, CALORII, கலோரி, கலோரின்னு நம்ம சொல்லுவோம். இதை கலோரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கலோரி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கிற ஆற்றல் தான் கலோரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒன் கலோரி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்யூர்டு டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 gram ஆஃப் வாட்டர். ஒன் கலோரி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்யூர்ட் டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 gram ஆஃப் வாட்டர் த்ரோ 1 degree Celsius. அதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே வாட்டர் எடுத்துக்கிறோம், 1 gram வாட்டர் எடுத்துக்கிறோம். அதாவது 1 gram வாட்டர் எடுத்துக்கிட்டு அந்த 1 gram வாட்டரை 1 degree Celsius டெம்பரேச்சர் நம்ம சேல்ஸ் பண்ணணும். அதாவது 1 gram வாட்டரை 1 degree Celsius நம்ம டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணாவே அதை நம்ம சொல்லலாம் கலோரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். மேக்ஸிமம் 2 mark கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 marks ஓட நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிலோ கலோரி த செகண்ட் யூனிட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிலோ கலோரி, கிலோனாவே அதிகம், ஹையஸ்ட், லார்ஜ், லார்ஜ், லார்ஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். கிலோ அப்படின்னா லார்ஜ் கலோரி தான் சொல்லுவோம். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கிலோ கலோரி. ஒன் கிலோ கலோரி இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி ரெக்யூர்டு டு ரைஸ் த டெம்பரேச்சர் ஆஃப் 1 kg ஆஃப் வாட்டர் த்ரோ 1 degree Celsius. இப்போ இங்கே வாட்டரோட லெவல் என்னாவது, இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது இங்கே வாட்டரோட லெவல் என்னாவது, இன்க்ரீஸ் ஆகுது. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தது கிராம் வாட்டர், இந்த இடத்துல 1 kg வாட்டர். அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தது கிராம் வாட்டர், இப்போ பார்க்குறது 1 kg வாட்டர். 1 kg வாட்டர் அப்படின்னாவே 1 kg அப்படின்னாவே அதிகம். அப்போ 1 kg வாட்டரை வந்து எவ்வளோ டிகிரி செல்சியஸ்க்கு நம்ம மாற்றினா, 1 degree Celsius சேஞ்ச் பண்ணுறோம். அப்போ வாட்டரோட லெவல் என்னது, அங்கே இன்க்ரீஸ் ஆகுது. இதுக்கு முன்னாடி வாட்டரோட லெவல் என்னது, லோவாக இருந்துச்சு. இப்போ வாட்டரோட லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, 1 kg வாட்டர் ஆகுது, அது 1 degree Celsius சேஞ்ச் பண்ணுறோம். அதாவது ஹீட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். இதை நம்ம என்ன சொல்லுவோம், கிலோ கலோரி. இதுவும் மேக்ஸிமம் 2 mark கொஸ்டின்ஸ் வரும், இம்பார்ட்டன்ட் 2 marks நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எஃபெக்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வெப்ப ஆற்றல் விளைவு அப்போ நம்ம சொல்லுவோம். நேச்சுரலாகவே ஹீட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியும், ஹீட்டு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம அண்டர்ஸ்ட் பண்ணியிருக்கோம். ஹீட்டுக்கு எனக்கு யூனிட்ஸ் இருக்குது, அதாவது 1 or 2 hour என்னது மோர் யூனிட்ஸ் இருக்குது, அதை பற்றி அண்டர்ஸ்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு ஹீட் இருந்தாவே கண்டிப்பாக என்ன இருக்கும், எஃபெக்ட் இருக்கும், அதாவது ஏதாச்சும் ஒரு விளைவு ஏற்படுத்தும், அதாவது எக்ஸ்பென்ஷன் ஆகலாம் அல்லது உடையலாம், அந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்கும். அதை பற்றி அதுக்கு பார்க்குறோம். எஃபெக்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி வெப்ப ஆற்றலின் விளைவு அப்போ நம்ம சொல்லுவோம். ஃபஸ்ட் ஒன், வென் ஏ சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி இஸ் கிவன் டு ஏ சப்ஸ்டன்ஸு, கிவன் டு ஏ சப்ஸ்டன்ஸு. அதாவது வென் ஏ சர்டைன் அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி இஸ் கிவன் டு ஏ சப்ஸ்டன்ஸு, இட்
இஸ் வில் பி அண்டர்கோ ஒன் ஆர் மோர் ஆஃப் த ஃபாலோயிங் சேஞ்சஸ். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெப்ப ஆற்றலின் விளைவு, அதாவது எந்த ஒரு இடமா இருந்தால் சரி, எந்த பிளேஸாக இருந்தாலும் சரி, ஹீட் எனர்ஜி நம்ம அப்ளை பண்ணுறப்ப கண்டிப்பாக என்ன நடக்கும், சேஞ்சஸ் நடக்கும். அந்த எஃபெக்ட் தான் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். அங்கே என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன், த டெம்பரேச்சர் ஆஃப் த சப்ஸ்டன்சஸ் ரைசஸ், அதாவது அந்த டெம்பரேச்சர் ஆஃப் சப்ஸ்டன்சஸ் ரைசர், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல அந்த பொருளோட வெப்பநிலை என்னவும் அதிகமாகிட்டே போகும், பொருளோட வெப்பநிலை என்னவாகிட்டே போகும், அதிகமாகிட்டே போகும். நெக்ஸ்ட்டு, த சப்ஸ்டன்ஸ் மே சேஞ்ச் இட்ஸ் ஸ்டேட் ஃப்ரம் சாலிட் டு லிக்விட் ஆர் ஃப்ரம் லிக்விட் டு கேஸஸ். அதாவது வெப்பம் ரொம்ப அதிகபட்சத்தில் ஹை டெம்பரேச்சருக்கு போகிறப்ப அதோட பொசிஷன் என்னாகும், சேஞ்ச் ஆகும். அதாவது ஃபஸ்ட்டு சாலிட் இருக்கும், சாலிட்லேருந்து லிக்விடுக்கு மாறும், லிக்விட்லேருந்து எதுக்கு மாறும், கேஸஸ்க்கு மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மோர் தென் சேஞ்சஸ் நடக்கும், எது ஹீட்னால் நடக்கக்கூடிய சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு, த சப்ஸ்டன்ஸ் வில் எக்ஸ்பேண்ட் வென் ஹீட்டடு, த சப்ஸ்டன்ஸ் வில் எக்ஸ்பேண்ட் வென் ஹீட்டடு. அதை என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த சப்ஸ்டன்ஸ் வில் எக்ஸ்பேண்ட் வென் ஹீட்டடு, அதாவது அதோட எக்ஸ்பென்ஷன் என்னாகும், அதிகமாகும், ஹீட் பண்ணுறப்ப அதோட எக்ஸ்பென்ஷன் என்னாகும், அதிகமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது த சப்ஸ்டன்ஸ் வில் எக்ஸ்பேண்ட் வென் த ஹீட்டடு, அது ஹீட் பண்ணுறப்ப அதோட இதே என்னாகும், எக்ஸ்பேண்ட் ஆகும், விரிவடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. The rise in temperature in proportion to the amount of heat energy supplied. It also depends on the nature and masses of the substance. About the rise in temperature and the changes of state. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, அதாவது அதிக அளவு வெப்பத்தை கொடுக்குறப்ப அந்த திடப்பொருளாக இருந்தாலும் சரி, உணிஞ்சளவுக்கு என்னாகும், அது எக்ஸ்பென்ஷன் ஆகும். அதுக்கப்புறம் எக்ஸ்பென்ஷன் ஆகி என்னாகும், லிக்விடாக மாறும், லிக்விட்ருந்து எதுக்கு மாறும், கேஸு. இதோட ஸ்டேட் என்னாகும், சேஞ்ச் ஆகிட்டே போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து சொல்லலாம், த ரைஸ் இன் டெம்பரேச்சர் ஈஸ் இன் ஏ ப்ரொபோர்ஷன் ஆஃப் த அமௌண்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி சப்ளைடு. இட் ஈஸ் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த நேச்சர் அண்ட் த மாஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸு. அதாவது ஒரு பொருளுக்கு வெப்பத்தை கொடுக்கும்போது அதோட நிறையும் அதோட குணத்தையும் சார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் த நேச்சர் அண்டு மாசஸ் ஆஃப் த சப்ஸ்டன்ஸு, த அபவுட் த ரைஸ் இன் டெம்பரேச்சர் அண்டு த சேஞ்ச் த ஸ்டேட்டு. அப்போ டெம்பரேச்சர் அதிகம் பண்ண, அதாவது டெம்பரேச்சர் வெப்பநிலை அதிகப்படுத்தப்படுத்த அதோட நிலையனாகவும் மாறும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட், யூ ஹேவ் ஸ்டடிடு இன் ப்ரீவியஸ் கிளாஸஸ், அதாவது வெப்பத்தை கொடுக்குறப்ப பொருள்களில் மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி நம்ம என்னென்ன ப்ரீவியஸ் கிளாஸ்லேயும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. Next, in the following section is we shall discuss about the expansion of substance of due to heat. அதாவது பொருள்களை விரிவடைதலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த லெசன் ஃபுல்லாக. அதாவது இப்போ பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், அந்த பொருள்கள் வெப்பத்தால் பொருள் விரிவடைதல், அதாவது பொருள்கள் வெப்பத்தால் பொருள்கள் விரிவடைதல், அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதை சொல்கிறாங்க, வெப்பத்தால் விரிவடைது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அதை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம், அதை ஒன்று சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹீட்னால் திங்ஸ் என்னாகுது, எக்ஸ்பென்ஷன் ஆகுது, அதாவது விரிவடைதல் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டுடே கிளாஸில் ஹீட் எனர்ஜி, அதாவது வெப்ப ஆற்றல் அப்படிங்கிறத நம்ம பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட கேரக்டர்ஸ், அதோட பண்புகள், அதாவது ஹீட் எனர்ஜியோட கேரக்டர்ஸ், அதாவது பண்புகள். ஹீட்டுங்கிறது எப்படி அப்படின்னா, ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அது ஹையிலிருந்து எதுக்கு போகும், லோவுக்கு போகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மேக்ஸிமம் ஹீட் எனர்ஜி கொடுக்குறப்ப அதோட சாலிட், அதோட பொசிஷன் என்னாகும், சேஞ்ச் ஆகும், சேஞ்சஸ் நடக்கும் கண்டிப்பாக. கோல்டாக இருந்தாலும் சரி, ஹீட்டாக இருந்தாலும் சரி, சேஞ்சஸ் நடக்கும் அப்படி தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் எப்பயுமே எந்த ஒரு திங்ஸாக இருந்தாலும் ஹீட்டை எந்தளவுக்கு அப்சர்வ் பண்ணுதோ அந்தளவுக்கு ஹீட் என்ன பண்ணும், லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு, ஹீட் எனர்ஜிக்கு என்ன இருக்குது, யூனிட்ஸ் இருக்குது. யூனிட்ஸ் ஃபஸ்ட் ஒன்று வந்து ஜூல் யூஸ் பண்ணுவோம், செகண்டு கலோரி, அதுக்கப்புறம் கிலோ கலோரி, அதோட லெவல், அது அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி வச்சு சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு, எஃபெக்ட் ஆஃப் ஹீட் எனர்ஜி, ஹீட் எஃபெக்ட்னால என்ன நடக்கும், மேக்ஸிமம் ஒரு திங்ஸ் ஹீட் கொடுத்தோம்னா ஃபஸ்ட் அதோட ஸ்டேட் சேஞ்ச் ஆகும், அதுக்கப்புறம் பொசிஷன் சேஞ்ச் ஆகும், அதுக்கப்புறம் எதுக்கு மாறும், கேஸ்க்கு மாறும். எக்ஸாம்பிள்ஸாக, சாலிலிருந்து லிக்விட் ஆகும், லிக்விட் இருந்து எதுக்கும் கேஸ் மாறும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். மேக்ஸிமம் நம்ம ஹீட் கொடுக்குறப்பே அந்த பொருளை சப்ஸ்டன்ஸ் என்னாகும், எக்ஸ்பென்ஷன் ஆகும், அதை விரிவடையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ, தேங்க் யூ ஆல்.